மெகா டிவி நேயர்களே, பெண்கள் .com நிகழ்ச்சியில் ஆயுள் காக்கும் ஆயுர்வேதம் என்ற இந்த பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சமீபத்தில் ஒரு நோயாளி வந்திருந்தார். இவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வீட்டில் நடந்துகிட்டே இருக்காரு. ஒரு 66 வயசு இருக்கும். நடந்து போகும்பொழுது கால் இடறி விட்டுடுச்சு. கால் இடறி விட்ட உடனே கீழே விழுந்திருக்கார். ஒன்றும் அடிபடலை, ஆனால் கால் நகத்தில் ஒரு சிறு ஒரு விரிசல் ஏற்பட்டு அது அவருக்கு கடுமையான வலியை கொடுத்துருக்கு. உடனே இவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆங்கில மருத்துவர்கிட்ட போய் காமிச்ச உடனே ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சூல், அந்த ஆன்டிபயோட்டிக்கை இவர் வாயில் போட்டு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு பாருங்கள், தண்ணி ஐஸ் வாட்டர் அதில் குடிச்சிருக்காரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்தது பாருங்கள் ஒரு வேணை என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிற்றில் ஒரு வகையான உப்புசம் ஏற்பட்டு கடுமையான மலச்சிக்கல், பசியின்மை அப்படிங்கிற மூவகை உபாதைகளால் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது நம்ம எப்போவுமே அந்த மருத்துவர் சரியான மருந்து தான் கொடுத்துருக்கார், இவர் சாப்பிட்ட இவர் தான் தப்பு பண்ணியிருக்கார். அந்த கேப்சூலை கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரில் சாப்பிட்ருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த கேப்சூல் வெறும் ஜில்லுன்னு தண்ணியில் போயிருக்கக்கூடாது. அதுதான் இவருக்கு பெரிய தொல்லையாக அமைஞ்சு போச்சு. இப்போது இந்த பிரச்சனை ஏற்பட்டு 7-8 வருடங்கள் ஆன பிறகும் இவர் போகாத பார்க்காத வைத்தியம் இல்லை. அந்த ஆனல் சப்போசிட்டரின்னு ஒன்று உண்டுங்க, ஆசன வாயில் ஒன்று சொருகி வைப்பாங்க ஒரு மாத்திரையை, அதை சொருகி வச்சா இவர் கொஞ்சம் மோஷன் போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அடுத்த நாள் போகாது. வயிறு பார்த்திங்கன்னா உப்புசமாக இருக்குது. வயிறு அப்படி தட்டி பார்த்தா பந்து மாதிரி இருக்குது, அவ்வளோ இதுவாக இருக்குது, ஒரு மாதிரி டைட்டாகவும் இருக்குது, ஒரு பெருசாகவும் இருக்கு. பசி இல்லாமல் கஷ்டப்படுறாரு, மலச்சிக்கல், இத்தனை உபாதைகள். இதில் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் ஒரு க்ளோத் மெர்ச்சன்ட், அவர் நம்ம இந்தியாவிலிருந்து ஒரு துணி வியாபாரம் பண்ணுறார். அந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் போய் அங்கே வியாபாரம் பண்ணிட்டு வர வேண்டிய நிர்பந்தம் இவருக்கு இருக்கிறது, ஏன்னா அவருக்கு நல்ல வருமானம் இருக்குது, அது பண்ணுறார். இத்தனை கஷ்டத்திலும் அவர் அந்த வியாபாரத்தை விடலை. ஆனாலும் இந்த பிரச்சனை மாறாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு எங்ககிட்ட வந்த பொழுது, இவருக்கு சில வைத்திய முறைகள் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. பொதுவாகவே வயிறு உப்புசமாக இருக்கிறவர்கள், பசி இன்மையினால் பாதிக்கப்பட்டவர்கள், மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு சூரண மருந்து இருக்குங்க ஆயுர்வேதத்தில். அந்த சூரணத்துக்கு வைஸ்வானரம் அப்படின்னு பேர். உங்களுக்கு கேட்டுருக்கிற உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால், பசியின்மை, வயிறு உப்புசம், மலச்சிக்கல் போன்ற உபாதைகள் இருந்தால், நீங்கள் இந்த வைஸ்வானரம் அப்படிங்கிற அந்த சூரண மருந்தை ஒரு டீஸ்பூன் எடுத்து ஒரு 1/2 கிளாஸ் சூடான தண்ணியில் கரைச்சிட்டு காலை இரவு உணவிற்கு அரை மணி முன் சாப்பிட வேண்டும். சுமார் 20-21 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடலாம். காலை இரவு உணவிற்கு அரை மணி முன் சாப்பிட வேண்டும். இதனால் என்ன குணம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ்வானரகா அப்படின்னு சொன்னாலே நெருப்புன்னு அர்த்தம். பசி எனும் தீ இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு நெருப்பாக ஜுவாலை விட்டு எரிய வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம சாப்பிட சாப்பாடெல்லாம் நல்ல செரிமானம் ஆகும். இப்படி மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பசி தீயை நன்றாக தூண்டிவிட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவை கலைத்து அது மலரூபமாக பெருங்குடல் மலப்பை வழியாக வெளியேற்றக்கூடிய சிறப்பு. ஒரு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு மருந்து 3 வகையான வேலைகளையும் செய்துவிடும். இந்த மருந்தை சுமார் எத்தனை நாட்கள் சாப்பிடலாம், ஒரு 7 நாட்கள் சாப்பிடலாம். அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த மருந்தை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் தேவை இருக்காது, ஏன்னா ஒரு வாரத்திலே நல்ல ரிசல்ட் கொடுக்கும், அவ்வளவு சிறப்பான ஒரு மருந்து இருக்கிறது. ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா, குடலில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை
பூரா வறண்டு போய் அதனாலேயும் வயிறு உப்புசம் ஏற்படலாம், ஒரு மலச்சிக்கல் ஏற்படலாம், பசியின்மை ஏற்படலாம். அப்படி ஏற்படுற பட்சத்தில் இந்த சூரண மருந்தை விட ஒரு சில மூலிகைகள் போட்டு காய்ச்சப்பட்ட விளக்கண்ண மருந்து ஒன்று ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விளக்கண்ணுக்கு கந்தர்வ ஹஸ்தாதி என்று பெயர். இந்த விளக்கண்ண மருந்தை ஒரு 15 மில்லி லிட்டர் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு மேலே கொஞ்சம் சூடாக தண்ணி குடிக்கணும். கந்தர்வ ஹஸ்தாதி ஆவணக்கெண்ணா அப்படிங்கிற பேரில் இது கிடைக்கிறது. ஒரு 15 மில்லி சாப்பிட்டுட்டு மேலே கொஞ்சம் சூடாக தண்ணி குடிக்கிறது காலையில் வெறும் வயிற்றில். அதே மாதிரி சாயங்காலம் ஒரு 6 மணி வாக்கில் ஒரு 15 மில்லி லிட்டர் சாப்பிட்டுட்டு மேலே கொஞ்சம் சூடாக தண்ணி குடிக்கிறது. இப்படி சாப்பிட்றதுனால குடலுக்கு தேவையான ஒரு வழுவழுப்பை இந்த எண்ணெய் ஏற்படுத்தி தருகிறது. குடலில் இருக்கக்கூடிய வாயுவை அப்படியே சக் பண்ணி அந்த மலத்தில் வெளியே கொண்டு வந்து விடும். பசி நன்றாக எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பையும் இந்த விளக்கெண்ணெய் மருந்து பெற்றிருக்கிறது. அதனால் இந்த விளக்கெண்ணெய் மருந்து யாருக்கு, இந்த பொடி மருந்து யாருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டிஸ்கஷனில் வரும்பொழுது தான் நமக்கு க்ளீனாக தெரியறது. நம்ம நேரடியாக பேஷண்ட்டை பார்த்து பேசும்பொழுது அதில் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஒவ்வொரு ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணால் சரியாக வராது. அதனால் உங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆயுர்வேத மருத்துவர்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் மெனி. இப்போது இந்த கேப்சூல் சாப்பிட்டதுனால இவருக்கு இந்த பிரச்சனை, கேப்சூல் சாப்பிடாமலேயே பலருக்கும் இந்த பிரச்சனை இருக்கே, இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எண்ணற்ற மருந்துகள். ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு உதாரணத்துக்கு கல்யாணக குளம்னு ஒரு லேகியம் இருக்குது. இந்த லேகிய மருந்தை 2 ஸ்பூன் காலை மாலை வெறும் இதில் சாப்பிட்றது. அப்படி சாப்பிட்டாலும் அதுவும் இதே இஃபெக்ட் தான். அபயாரிஷ்டம் துராலபாரிஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு டானிக் மருந்து, ஒரு அரிஷ்ட மருந்துகள் இருக்கின்றன. இது ரெண்டையும் கலந்து கொடுப்பாங்க சாப்பாட்டுக்கு பிறகு. அதுவும் பார்த்திங்கன்னா வர்ச்சோ மூத்திர விபந்தக்னம் வன்னீம் சந்தீபயேத்பரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மலம், சிறுநீர் ஆகியவை நன்றாக வெளியேறும், குடலில் இருக்கக்கூடிய வாயுவை வெளியேற்றும், பசியை நன்றாக தூண்டிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எண்ணற்ற மருந்துகள். லசுநாதின்னு ஒரு வடி இருக்குங்க. வடினா என்ன, மாத்திரை, பூண்டு மாத்திரை. அதை வந்து 2 மாத்திரை காலை மாலை வெறும் வயிற்றில் சூடான தண்ணியோடு சாப்பிட்றதுனால இந்த குடல் வாயு, மலச்சிக்கல், பசியின்மை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி விடுகின்றன. இப்படி மருந்தினுடைய லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். யாருக்கு எது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து ஒரு மருத்துவரால் மட்டுமே ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளெயினாக தசமூலாரிஷ்டம் அப்படின்னு ஒரு ஆயுர்வேத மருந்து இருக்குது. இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லா பசி எடுக்கும், வயிற்றில் இருக்கிற கேஸ் எல்லாம் க்ளீனாக போயிடும், அது மாதிரி மோஷனும் ஃப்ரீயாக வரும். இது ஒரு வகையான மருந்து. இந்த வாயு குளிகைன்னு ஒரு மருந்து, தான்வந்தரம்னு ஒரு குளிகை, இப்படி நிறைய இருக்குது. இந்த லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். சிறு பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வயிறு உப்புசம், அஜீர்ணம், சரியாக குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறது, அது மோஷன் சரியாக போக மாட்டேங்கிறான் அப்படிங்கிற பிரச்சனைகள் இருந்தால் அஷ்டச்சூர்ணம்னு ஒரு மருந்து இருக்குங்க. அது ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து நல்லா சூடான சாதத்தில் கலந்து சிறிது நெய் விட்டு பிசைந்து அந்த முதல் உருளையை சாப்பிடுவதால் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் அது ஒரு தீர்வை தருகிறது. இந்த மருந்து சாப்பிடும் பொழுது பத்தியமும் கூடவே சொல்லணும். துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் வாயு குடலில் அதிகமாக உள்ளவர்கள் சேர்த்து கொள்ளக்கூடாது. மாற்றாக கொஞ்சம் உங்களுக்கு பருப்பே இல்லாமல் முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சோண்டு பயத்தம்பருப்பு நிறையா, பயத்தம்பருப்பு நிறையா கொஞ்சமாக துவரம்பருப்பு போட்டுக்கலாம். அதை வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடணும். அப்போ அதில் இருக்கிற விஷத்தன்மை முறிந்துவிடும். அந்த
பருப்பை வைத்து நீங்கள் சாம்பார் ரசம் என்றெல்லாம் தயார் பண்ணி சாப்பிடலாம். ஏனால் பல இடங்களில் உணவே மருந்தாக அமைகிறது. மருந்துக்கு ரெண்டாம் பட்சம்தான் பவரே. இதனால் இந்த நபருக்கு இதோட மாற்றங்கள் ஏற்பட்டதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது கூடவே நாங்கள் வந்து ஒரு எனிமா தெராப்பின்னு ஒன்று இருக்குங்க. ஆசனவாய் வழியாக எண்ணெயை செலுத்தி கஷாயங்களை எல்லாம் செலுத்தி குடலை சுத்தம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பழைய மலம் அங்கே இருக்கக்கூடிய வாயு எல்லாத்தையும் அடித்து வெளியேற்றி குடலை சுத்தம் செய்ய வேண்டி வந்தது. குடலை சுத்தம் பண்ண அவருடைய பசி தீயானது முன்னேறியது. அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் இதனால் கிடச்சிது. வயிற்றில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆயில் மசாஜ், அதுக்குன்னே சில தைலங்கள்லாம் வச்சுருக்கோம். அந்த மாதிரியான எண்ணெயை சூடு பண்ணி நல்லா வயிற்றில் மசாஜ் பண்ணுறது, இடுப்பில் தடவி விடுறது, அப்படியெல்லாம் பண்ணுறதுனாலையும் அவர் குடலில் இருக்கக்கூடிய வாயுவை வெளியேற்றி நல்ல பத்திய உணவுகளை எல்லாம் சொல்லி அவருக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். இதனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் எந்த காரணம் கொண்டும் மாத்திரைகள் ஆகட்டும் மருந்துகள் ஆகட்டும் அதை பச்சை தண்ணியில் சாப்பிட்றத விட கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரில் சாப்பிட்றதுனால குணம் அதிகமாக கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சூடான தண்ணீரோடு மாத்திரை போகும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாத்திரையை நன்றாக டிசன்டகிரேட் பண்ணும். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கேப்சூல் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மருந்தை எந்த இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த இடத்துக்கு வெந்நீர் கொண்டு போகும். இது பச்சை தண்ணியால் முடியாது. பச்சை தண்ணியோட மாத்திரை போச்சுன்னு வச்சுங்களேன், அது அப்படியே ஸ்டிஃபன்டு ஸ்டேட்டுமானுங்க, ஒரு மாதிரி விரைச்சிக்கிட்டு போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி போகும். அதனால் இந்த வெந்நீரை அருந்துவதால், மாத்திரையுடன் அருந்துவதால் அந்த மாத்திரையானது விரைவாக கரைகிறது. குடலில் அதனுடைய ஆக்ஷன் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆரம்பிக்கிறது, உடனடியாக ஆரம்பிக்கிறது. கால தாமதம் எதுவும் இல்லாமல் உடனடியாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அனுகூலத்தை இந்த வெந்நீர் மருந்து செய்து தருகிறது என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.